அப்படிப்பட்டவனையும் சாமி ஆட்கொள்றாருன்னா பெண்ணை பாருங்க, என்னப்பன் என்ன பெண் என்னையும் ஆட்கொண்டு பண்ண படித்து குடும்பம் அழைக்கிறது உனக்கு அனுப்பிக்கிறேன். அழகா அவருக்கு பணிவு அவருக்கு அந்த கட்டளை அனுப்பிட்ட பண்ண படித்து என்னை வாவென்ற நான் கருணை மேலான கருணை சிவருமான் கருணை மேலான கருணை மான மேலான் அந்த கருணையை சொன்ன பண்ணிட்டு இருக்கே சென்று உதான் கோத்து அப்படி நீரடைந்த பரமேஸ்வரனுக்கு நீ புகழ் பாடி என் ராஜவண்டே பாடு அதுபோல மேலவர்க்கும் மேலான பரமேஸ்வரனே சிவகோசரியாருக்கு சொல்லுகிற போது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ என்று அருள் செய்தார். சேர்க்கிறார்கள் பரமேஸ்வரனே கண்ணபதனர் சொல்கிற ஒரு நற்சான்றிதழ் இந்த படத்தை சொல்ற. ஆகவே மேபரிய அன்பு அதுதான் திருக்கஞ்சி பிள்ளையால அந்த அன்பினுடைய பெருமை சொல்லும்போது கண்ணப்பர் தாமரி காலத்தியார் தான் அந்த அன்புடைய ஆழத்தை வேற யாருக்கும் தெரியலாம். அந்த அன்பினுடைய ஆழம் இருக்குதே அந்த மேக்னிடியூட் அளவு ரெண்டு பேரும் தான் தெரியும். ஒருவர் ஜீவர் இன்னொரு டேக்கர் பெற்றுக்கொண்டவருக்கும் கொடுத்தவன் தான் தெரியும். வேற இடையில இன்டர்மீடியட் யாருமே கிடையாது எங்களுக்கு தெரியாது. கண்ணப்பர் தான் அறிவு காண கலத்தியால் எங்களுக்கு இடையில உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த அறிவு அன்புடைய ஆழமே தெரியாது. அவர் செய்தாரோ அவர் செய்தார் மட்டும் வச்சாரு அவர் சாப்பிட வச்சாரு நம்மளும் சாப்பிடாமல் பேசுறதுன்னா வெறும் காலம் பொறி வாழும் அவர் போய் நிற்க முடியுமா அனுப்புனா நான் அன்புக்கு ஈடு இணையும். தன்னையே மறந்துச்சார், என் குடும்பத்தை மறந்தார், என் அப்பா அம்மா மறந்துச்சார், வேட்டையாளப்பர் ஒரே நேரத்தில் டக்குன்னு செஞ்சாச்சு. அப்போ அந்த அன்பு தான் ஈடு இணையாச்சு. காணலும் நானும் கூப்பிடுறானே போகும் யாராச்சும் உண்மையான பக்தர் அவர்களுக்கு சுவாமி எந்த இடத்தை வைக்கிறார் மேலவருக்கும் மேலான் அப்பர் பிரத் லோயர் பிரத்தில் அப்பர் பிரத்தில் ஒன்று வைக்கிறார் அது சுப்ரீம் அதுமலாண்டு மேலவர்க்கும் மேலானார் அங்கணனை அடியாரை ஆறாத காதலினால் பொங்கி வரும் உபகையுடன் தாம் விரும்பி பூசிப்பாரே பங்கயமா மகர் மேலான் பாம்பனையான் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்பறிய சரண் சாரும் தகமுடையார். இந்த அடியார் பெருமக்களை எல்லாம் பக்தர்கள் கண்டால் என்ன செய்வார்கள் அங்கடனை சிவபெருமான் வராருன்னா அவருடைய வீதிபுலாவதுன்னா அதை கண்டபோது அப்படியே நெய்வார் நெய்யாத மனத்தினை நெய்மித்து அப்பெருமானுடைய வீதிபுலாவை கண்டு அப்படியே அழுவார் அங்கடனை அடியாரை அதே போல அன்பு அடியார் என்று சொல்வார். ஆறாத காதலினால் பொங்கி வரும் வகையில் அந்த அன்பு செலுத்துகிற போது மகிழ்ச்சித்தினால் அந்த அன்போடு இணைஞ்சு மகிழ்ச்சி பொங்கி வரும் வகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார் அன்பு விருப்பம் ரெண்டும் கலந்துதான் இந்த பூஜை. யார அங்கடனையும் அடியாரை ரெண்டு பேரையும் அவர்கள் பூஜிக்கிற அந்த அழகான செயலுக்கு உறுதுணையாக இருப்பது எது அன்பும் விருப்பமும் அதை ரெண்டையும் வச்சு அவர்கள் அருமையாக வழிபாடு செய்கிறார்கள். அந்த பரமேஸ்வரனு பிரம்மாவும் விஷ்ணுவும் பல்லாண்டு காலம் தேடி 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 பார்த்து காண முடியல. அவர் அந்த திருவடியை இவர்கள் சரணாக பெறுகின்ற காண முடியவர்கள். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நான்கு அங்கத்தில் போனாங்க பார்க்க முடியும். ஆனால் அப்பர் பெருமான் சுவாமி தன் அடிமை நினைச்சு எனக்கு அவருடைய அடிமையை தன்னை நினைச்சார் சுவாமி காட்சி கொடுக்கிறார்.
பல இடங்களில் அவர் சரண் சாரம் தவ முடியார். சிவபெருமான் திருப்படிகளையே தன் பற்றால் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் குறிக்கோள் அவர்கள் பார்க்கிறது பக்தர்கள் பார். எனவே கங்கையமா மரமேலும் பாம்பனையான் என்று ரெண்டு பேரும் பார்க்க முடியாத தங்களுக்கும் சார்பறிய சரண் சாரும் தமமுடையார் பிரம்மவிஷ்ணுக்கள் அறிய முடியாத பாத மலர்களை அவர்கள் தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அது சரணாகி அடைவார்கள் பக்தர்களுக்கு. ஆகவே அடியாரை கண்டா சந்தோஷத்தோடு அவர்களுக்கு புசிப்பார்கள். பெரிய புராணத்தில் பல இடங்களை பார்க்கணும். அடியார்கள் கண்ட போது எப்படின்னா வரவேற்கிறார்கள். அந்த வகையிலே கொண்டு வந்து மனைப்பு வந்து குலாபவாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதமித்தனை வைத்து அர்ச்சனை செய்தது முன்னி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தன ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையின் அமைதி செய்ய அளித்துள்ளார். அது அடியார் பெருமக்களை வரவேற்கிற பாங்கினை பெரிய புராணம் பேசுகிறோம். இவ்வாறு அடியார் பெருமானையும் அங்கனையும் அவர்கள் பூஜிக்கவர்களை கண்டா அவர்கள் மீது பாசம் கொண்டு சரணாகதி அடைகிற தாமுடையவர்கள் இந்த பக்தர்கள்.